அனைவருக்கும் வணக்கம் திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ மாநிலங்களவையில் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் இதனையடுத்து கேள்வி நேரத்தின் போது இந்தியாவில் மூடப்பட்ட நூற்பு ஆலைகள் குறித்து ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியிடம் வைகோ துணை கேள்வி எழுப்பினார் அது குறித்து வைகோ பேசும்போது பருத்தி விலை பஞ்சு விலை மேலும் கீழுமாக திடீர் திடீரென மாறுவது ஒவ்வொரு ஆண்டும் நூற்பு ஆலைகளுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இருக்கிறது மூடப்பட்ட ஆலைகளால் இந்தியாவில் எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தார்கள் என்று அமைச்சர் பதில் தருவாரா தமிழ்நாட்டில் நூற்பு ஆலைகள் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றுகின்றன மற்ற மாநிலங்களில் அப்படி பின்பற்றுவது இல்லை இதனால் தமிழக நூற்பு ஆலைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் விதிகளை சமமாக பின்பற்ற அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா சீனாவில் இருந்து ஏராளமான ஆயத்த ஆடைகளை குறைந்த விலையில் வங்க தேசத்திற்கு அனுப்புகிறார்கள் அங்கே அந்த நாட்டு முத்திரை பதித்து இந்தியாவிற்குள் கொண்டு வந்து குவிக்கிறார்கள் இதனால் நமது நூற்பு ஆலைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன இதனை தடுக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் தெரிவிப்பாரா என பல கேள்விகளை எழுப்பினார் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள நூற்பு சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றுகின்றன என்று வைகோ பேசியது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது பாவம் திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் நூற்பாலைகளால் ஏற்பட்டுள்ள சீரழிவுகளை பற்றி வைகோ அவர்களுக்கு தெரியாது போல இருக்கிறது நரம்பு உடைக்க வைகோ பேசுவதைக் கேட்டு விசில் அடிக்கவும் கை தட்டவும் மாநிலங்களவையில் இருப்பவர்கள் ஒன்றும் மதிமுக தொண்டர்கள் இல்லையே வைகோவின் பல கேள்விகளுக்கும் பதிலளித்த ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியோ அதுபோல் எதுவும் நடக்கவில்லை என்று ஒரே வரியில் பதிலளித்து முடித்துவிட்டார் முதல் நாளிலேயே மூக்குடை விட்டு உட்கார்ந்தார் வைகோ நன்றி